வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டம் ஆன்லைன் கிளாஸ் நம்ம சாப்டர் தேர்ட்டி பார்த்துட்ருக்கோம் சிஎஸ்சி ஃபைல்ஸ் இல்லைங்களா சிஎஸ்சி ஃபைல்ஸ்னால் என்ன அதோட எப்படி ஓப்பன் பண்ணணும் எப்படி க்ளோஸ் பண்ணணும் எப்படி எடிட் பண்ணலாம் அதை பற்றி ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு வந்தோம் ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து என்ன பார்த்தோம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கா லாஸ்ட் கிளாஸில் நம்ம டிக்ஷனரி ஃபைல் பற்றி பார்த்துட்டு வந்தோம் சரிங்களா டிக்ஷனரி ஃபைல்ஸ்னால் என்ன அது எப்படி அதில் ரீட் ஃபங்க்ஷன் ரைட் ஃபங்க்ஷன் என்ன பார்த்துட்டு வந்தோம் அதை ரீட் ஃபங்க்ஷன் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம் ரைட் ஃபங்க்ஷன் பார்த்துட்டோம் இப்போ சிஎஸ்சி ஃபைல் வந்து யூஸிங் ரைட்டர் ஃபங்க்ஷன் வச்சு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ ரைட்டர் ஃபங்க்ஷனில் ஆல்ரெடி நம்ம ஒரு ஸ்டெப்பு முடித்தாச்சு எப்படி ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணணும் எப்படி ஒரு நியூ சேசி ஃபைல் கிரியேட் பண்ணணுங்கிறத ஒரு ஸ்டெப் முடிச்சாச்சு செகண்ட் ஸ்டெப் நம்ம வந்துருக்கோம் மாடிஃபைங் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஃபைல் மாடிஃபைங் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியாச்சு க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் அங்கே டேட்டாஸ்லாம் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணோம் இப்போது ஆல்ரெடி கிரியேட் ஆகிருக்கு அதை நம்ம வந்து மாடிஃபை பண்ண போகிறோம் ஆல்ரெடி கிரியேட் ஆகியிருக்க ஃபைல் வந்து மாடிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா கிரியேட்டிங் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஃபைல் அதான் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா மேக்கிங் சம் சேஞ்சஸ் மேக்கிங் சம் சேஞ்சஸ் இந்த டேட்டா ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஃபைல் மேக்கிங் சம் சேஞ்ச் சேஞ்சஸ் இந்த எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஆர் ஆடிங் அ டேட்டா இஸ் கால் மாடிஃபிகேஷன் ஸ்டூடெண்ட் ஸ்டூடண்ட் ஃபைல் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள் உங்கள் புக்கில் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் ஃபைல் கொடுத்துருப்பாங்க ரோல் நம்பர் நேம் சிட்டி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஆல்ரெடி ஒரு டேட்டா கிரேட் கிரியேட் பண்ணிவிடுவோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாடிஃபை பண்ண போகிறோம் ஓகேவா என்ன மாடிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாடிஃபைங் வேல்யூ கேன் பி எக்ஸிகூட் ஆஃப் ஜிஎஸ்டி டாட் ஃபைவ் இப்போது இந்த ப்ரோக்ராம் பாருங்கள் ரோ த்ரீ ரோ த்ரீ நாங்கள் வந்து மீனா பெங்களூர் குத்துருப்போமா மீனா பெங்களூர் அதை வந்து என்ன பண்ண போகிறோம் வித் ஓப்பன் அந்த ஃபஸ்ட்டு ஃபைல் நம்ம என்ன பண்ண போகிறோம் ரோவில் வந்து என்ன ரோ மாற்ற போகிறோமோ அந்த ரோவில் என்ன கொடுக்க போகிறோமோ அதை ஃபர்ஸ்ட் என்ட்ரு பண்ணிடணும் செகண்ட் வந்து என்ன அந்த ஃபைல் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீடர் ஆஃப் ரீடர் ஆஃப் ரீட் ஃபைல் லைன்ஸ் ஈக்குவல் டு லைன்ஸ் ஆஃப் ரீடர் லைன் ஆஃப் த்ரீ ஈக்குவல் டு ரோ லைன் ஆஃப் த்ரீ ஈக்குவல் டு ரோ ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரைட்டர் டாட் ரைட்டர் ஈக்குவல் டு சிஎஸ்இ ரைட்டர் ஆஃப் ரைட் ஃபைல் ரைட்டர் டாட் ரைட்டர் ரோஸ் ஆஃப் லைன் ரீட் ஃபைல் டாட் க்ளோஸ் ரீட் ஃபைல் டாட் க்ளோஸ் அவ்வளோ தான் இங்கே நம்ம என்ன மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அங்கே இருக்கிற நேம் வந்து மாறியிருக்கும் இருக்கிற நேம் இருக்கிறது அங்கேயே இருக்கு ஓகே நேம் எதுவும் மாறல சேஞ்சஸ் ஆகாது அப்படிதான் இருக்கும் இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபைல் வந்து கொண்டு வராங்க செக் பண்ணுறாங்க இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் இருக்குது இந்த லைனில் இந்த வேர்ட் இந்த லைனில் இது இருக்குது லைன் த்ரீ ஆஃப் ஈக்குவல் டு ரோ அப்படின்னா தேர்ட் ரோ போய் செக் பண்ணணும் அதே நீங்கள் லைன் டூ ஆஃப் டவ் ஈக்குவல் டு ரோன்னு கொடுத்திங்கன்னா செகண்ட் இருக்கிற ரோவில் போய் செக் பண்ணணும் ஓகேங்களா இங்கே பார்த்திங்க நான் வித் ஓப்பன் ஸ்டூடண்ட் சிஎஸ்சி ஈக்குவல் டு கம் டபுள்யூ டபுள்யூங்கிறது ரைட்டர் ஃபங்க்ஷன் ஓகேவா ஏ ரைட் ஃபைல் ஸோ ரைட்டர் ஈக்குவல் டு சிஎஸ்சி டாட் ரைட்டர் ஆஃப் ரைட் ஃபைல் அப்போ அந்த ரைட் ஃபைலுங்கிற அந்த வேலுபிலுக்கு போய்ட்டு எல்லாமே ஸ்டோர் ஆகியிருக்கும் அங்கே தான் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் ரைட்டர் ஆஃப் ரைட் ரோஸ் ரோக்கும் ரோஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் ரைட்டர் ரீடர் ரைட்டர் டாட் ரைட்டர் ரோஸ் அப்படின்னா நம்ம எத்தனை டேட்டாஸ் வேணாலும் நம்ம என்டர் பண்ணிக்கலாம் அதே ரோ அப்படின்னு கொடுத்துட்டோம் ஒன்லி சிங்கிள் டேட்டா வென் பி என்டர் ஓகேங்களா அது கொடுக்கும்போது கவனமாக கொடுக்கணும் ஓகே அவ்வளோதான் அதோட முடிஞ்சிச்சு வென் யூ ஓப்பன் த ஸ்டூடெண்ட் ஃபைல் டெக்ஸ்ட் எடிட்டர் தென் ஷோஸ் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் இந்த ப்ரோக்ராம் எதுனா நமக்கு அவுட்புட் இது மாதிரி கிடைக்கும் ஓகே நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹேரிங் ரோ எப்படி ஆட் பண்ணலாம் இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து ஃபைவ் டேட்டாஸ் இருக்குது ஆல்ரெடி ஃபைவ் டேட்டாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க சிக்ஸ்த்தாக ஒரு டேட்டா ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் என்னென்னா ஏ அப்பண்ட் ஓகேவா ஏ வந்து அப் அண்ட் ஆட் மாதிரி தான் இல்லைங்களா ஸோ அது எங்கே கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம வந்து அந்த ஓப்பன் பண்ணுறோம் பார்த்தீங்களா ஃபைல் நேம் ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்களா அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுற இடத்துல இந்த ஏ அப்படிங்கிறத குடுத்தோம்னா ஃபைல் ஓப்பன் ஆகிட்டு அப் வந்து அந்த ஃபங்க்ஷன் ஒர்க்காக ஆரம்பிச்சிடும் இந்த ப்ரோக்ராம் பாருங்கள் அந்த ப்ரோக்ராமில் இம்போர்ட் சிஎஸ்சி சிஎஸ்சி அதாவது சிஎஸ்சி கொடுத்தாங்க ரோ இக்குவல் டு சிக்ஸு அதாவது சிக்ஸ்கமாக அந்த நேம் மாக மதுரை கொடுத்துருக்காங்க ஒரு நேம் ச சைஜினி மதுரை ஓகே வித் ஓப்பன் ஆஃப் ஸ்டூடண்ட் சிஎஸ்வி ஆஃப் ஏ அதாவது அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணும்போது அந்த அப் அண்ட் ஆகணும் எந்த சிபி அண்ட் டவுனுனா ஸ்டூடண்ட் அந்த டேட்டா அபிள் சிபி அப் அண்ட் ஆகணும் அப்படிங்கிறத அங்கே கொடுத்துருப்பாங்க ரைட்டரை கூட்டு ரைட்டர் ஆஃப் சிஎஸ்வி டாட் ரைட்டர் ஆஃப் சிஎஃப் சிஎஃப்ங்கிறது பேஸ் ஆப்ஜெக்ட் ஸோ சிஎஃப் நாங்கள் ஒன்றா ஆயாச்சு ரைட்டர் ஆஃப் ரைட்டர் ரோ ரைட்டர் ஆஃப் ரைட்டர் ரோ வந்து குத்தாச்சு அப்புறம் நம்மளுக்கு சிஎஃப் டாட் க்ளோஸ் வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம முடிச்சுடுவோம் அதில் அவுட் புட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் ஒரு அவுட் புட் வந்து இப்படி தான் இருக்கும் இந்த அப்பட் ப்ரோக்ராம் எ நியூ ரோ இஸ் அப்பெண்டட் இன் டு ஸ்டூடெண்ட் ஃபார் திஸ் பர்பஸ் ஓன்லி ஃபார் திஸ் த பர்பஸ் ஒன்லி ஆஃப் சேசி ஃபை இஸ் ஓப்பன் இன் ஏ இஸ் அப்பன் மோட் அப்படின் மோட் ரைட் த வேல்யூஸ் ஆஃப் அ ரோ அட் லாஸ்ட் லைன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஆஃப் சேசி ஃபை ஓகே Uh, the w write, uh, w write mode creates a new file if the field is already existing. W mode, whoever writes it when as a append mode, add the data at the end of the file which already exists, otherwise, create a new ones. Write row takes uh, one dimensional data, write rows take two dimensional data to the right file, right in a file. Okay, next one is a file with the codes.

இன்ஃபோ இன்ஃபோவில் வந்து சீரியல் நம்பர் பர்சன் டிஓபி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ட்ராயிருக்கு இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் சிஎஸ்சி ரிஜிஸ்டர் ஸ்கோர் டைரக்ட் அப்படி கொடுத்தோம்னா மை டைரக்ட் ஆஃப் கோட்டேஷன் கோட் ஆல் வித் ஓப்பன் வித் ஓப்பன் ஓப்பன் பண்ணுறோம் ரைட் மோட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபைல் வந்துலாம் பண்ணுறோம் கோட்ஸ்குள்ளே கொடுக்க போகிறோம் ஸோ இது மாதிரி கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே என்ன ஆகும் கோட்ஸ்குள்ளே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் ஓகே

தேவையில்லாத நம்ம கொடுக்கணும் அவசியம் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு என்ன வேணுமோ அது மட்டும் நம்ம என்ன பண்ணணும் கொடுக்கணும் தேவையில்லாத கொடுக்க அவசியம் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா அ லைன் டெர்மினேட்டர் சாரி இது கஸ்டம் டெர்மினேட்டர் பார்த்தீங்கன்னா டெலிமிட்டர் ஸ்ட்ரிங் யூஸிங்க this delimiter the delimiter is used to do separate fields the default value is comma

இன்ஃபோன் கொடுத்துட்டாங்க அந்த ப்ரோக்ராம் பாருங்கள் இன்ஃபோர்ட் சிஎஸ்பி இன்ஃபோ டு அந்த ஒரு அஞ்சு வேலையை கொடுத்துட்டாங்க அஞ்சு வேலு என்ன பண்ணால் இங்கேயே கொடுத்துட்டாங்க ஓகே சிஎஸ் ரிஜிஸ்டர்ட் ஆஃப் டயலெக்ட் டயலக்ட் எங்கேயாது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் டயாலெக்ட்ஸ் எங்கேருக்க எதுக்காக யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்கை பாருங்கள் திரும்பியும் நீங்கள் அது விதமாக ரிவிஷன் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அது புரியும் டயலெக்ட் எங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க

அப்புறம் ஒரு பாத் ஓப்பன் பண்ணுறாங்க அந்த எஃப்ங்கிற ஆப்ஜெக்டில் போய் வைக்கிறாங்க ரைட்டர் ஆஃப் சிஎஸ்சி ரைட்டர் சிஎஸ்டி டாட் ரைட்டர் ஆஃப் எஃப் அம்மா டைல்ஸ் கூட இல்லை ஃபார் ரோ இன் இன்ஃபோ ரைட்டர் டாட் ரைட்டர் ரோ ஆஃப் இங்கே பாருங்கள் ரைட்டர் ரோன்னு கொடுத்த ரோஸ் கொடுத்த ரைட்டர் ரோ அப்படின்னா ஒரு ஒரு இதுவாக தான் என்ன ஆகும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் எஃப்லாட் ரோஸ் ஓகே இந்த ப்ரோக்ராமோடைய அவுட் புட் வந்து பேர் டூ ஃபிஃப்டி வரும் நல்லா பார்த்துங்க ஓகே நெக்ஸ்ட்டு சிஎஸ்சி ஃபைல் வித் லைன் டெர்மினேட்டர் जैसे फाइल होता लाइन टर्मिनेटर ओके लाइन टर्मिनेटर अभी बातिंग ना अ लाइन टर्मिनेटर रेजिस्टेंस यू शुड टर्मिनेट लाइंस प्रोड्यूस्ड बाय राइटर दिस इज टर्मिनेट लाइंस प्रोड्यूस्ड बाय यूजर प्रोड्यूस्ड बाय राइटर द डिफॉल्ट वैल्यू इज आर आर स्लैश स्लैश आर आर स्लैश एन डिफॉल्ट वैल्यू इज स्लैश आर आर स्लैश एन वी कैन

ப்ரோ ப்ரோக்ராம் பாருங்கள் சிஏசி டேட்டா ஈக்குவல் டு சிஎஸ்பி டேட்டா ஈக்குவல் டு சிஎல் நம்பர் பென் எல்லாமே கொடுத்துட்டோம் சிஎஸ்சி டாட் ரெஜிஸ்டர் ஆஃப் டயலக்ட் மை டயலக்ட் டைலக்ட் இக்கு டீலிமிட்டர் ஆஃப் பைப் சிம்பிள் அட் இஸ் பைப் சிம்பிள் கொடுத்துட்டு கோட் கேர் ஈக்குவல் ஈக்கு அந்த மேலே கொடுத்துருவாங்க இல்லையா கோட்ஸ் கொடுத்துட்டு கோட்டைட் கோட்டிங் சிஏசி ஆஃப் கோட் ஆல் வித் ஓப்பன் சிஎஸ்சி ஃபைல் அந்த பார்த்து நம்ம கொடுத்துட்டாங்க ரைட்டர் இக்கொள்ட்டு சிஎஸ்சி டாட் ரைட்டர் ஆஃப் சிஎஸ்சி ஃபைல் டயலக்ட் இருக்கிற மை டயலக்ட் ரைட்டர் டாட் ரைட்டர் ஹவுஸ் ஆஃப் சேசி டேட்டா என் பிரெயின் ரைட்டிங் கம்ப்ளீட்டன் அவ்வளோதான் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும் புக்கு அதோட பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் நெக்ஸ்ட்டு ரைட்டிங் ஃபைல்ஸ் சேசி ஃபைல்ஸ் நீங்கள் டிக்ஷனரி ஆல்ரெடி டிக்ஷனரி பற்றி நம்ம பார்த்துட்ருவோம் இப்போ எப்படி அந்த சிஎஸ்சி ஃபைல்ஸ் டிக்ஷனரி கொண்டு வருது பார்த்தீங்கன்னா டிக் ரைட்டர் அப்படிங்கிற கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் கொண்டு வரப்போது டிக் ரைடர் கிளாஸ் எஸ் சிஎஸ்சி மாடல் இட் கேன் ரைட் சிஎஸ்டி ஃபைல் டிக்ஷ்னரி இட் கேன் கிரியேட் ஆப்ஜெக்ட் வித் அ மேப் அண்ட் டேட்டா இன் அ டிக்ஷனரி தி கி ஆர் யூஸிங் ஃபைல் நேம் பேராமீட்டர்ஸ் இந்த ஃபாலோயிங் ப்ரோக்ராம் ஹெல்ப் டு ரைட் த டிக்ஷனரி இன் அ ஃபைல் இங்கே பாருங்கள் ஒரு டேட்டா இல் டேட்டா இக்குவல் டு டேட்டாஸ் வந்து வாங்கிக்கிறாங்க டேட்டா ஈக்குவல்ட்டு டேட்டாஸ் வாங்கிக்கிறாங்க அதை போய் ஒரு பார்த்து ஓப்பன் பண்ணுறாங்க ஃபீல்டு இக்கொல் டு மௌண்டெயின் ஹைட் இதுதான் வந்து ஃபீல்டு என்ன மவுண்டைன் தான் ஃபீல்டு சிஎஸ்சி அந்த ரொம்ப முக்கியங்க ஃபீல்டு இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது ஓகேவா தென் சிஎஸ்சி டாட் ரைட்டர் ஹெட்டர் சிஎஸ்சி டபுள்யூ டாட் ரைட் ஹெட்டர் டாட் ரைட் ரோஸ் ஆஃப் டேட்டா பிரிண்டிங் ரைட் கம்ப்ளீட்டட் அவ்வளோதான் எல்லாமே ரொம்ப சிம்பிள் சிம்பிளாக தான் இருக்கும் நல்லா பார்த்துங்க ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஃபஸ்ட் நம்ம டேட்டா வாங்குகிறோம் டேட்டா வாங்கிட்டு அந்த பாத்திரத்தில் ஓப்பன் பண்ணுறோம் சிஎஃப்ங்கிறது கிளாஸ் அப்ஜெக்ட்டை கொடுக்குறோம் ஃபீல்டு போய்ட்டு என்னென்ன ஃபீல்டுங்கிறது கொடுக்குறோம் தென் அந்த ரைட்டர் சிஎஸ்சி டாட் டிக் ரைட்டர் ஆஃப் சிஎஸ்சி சிஎஸ்சிஎஃப் கமாஃப் ஃபீல் நேம் டு ஃபீல்ஸ் அது மாதிரி போட்டுன்னு வரும் டபுள்யூ டாட் ரைட்டர் ஹெடர் டபிள்யூ டாட் ரைட்டர்ஸ் ஆஃப் டேட் ப்ரிண்டிங் வா ரைட்டிங் கம்ப்ளீட்டட் அப்படின் நெக்ஸ்ட்டு ரைட்டிங் டிக்ஷனரி சிஎஸ்சி ஃபைல் வித் கஸ்டம் டயலக்ட்ஸ் வித் கஸ்டம் டயலக்ட்ஸ் டிக்ஷனரி ஃபைல் அதாவது டிக்ஷனரி ஃபைலில் வந்து சிஎஸ்சி அதாவது ரைட்டிங் டிக்ஷனரி இந்த சேசி வித் கஸ்டம் டைலக்ட்ஸ் கஸ்டம் டைலக்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு ரைட்டிங் டிக்ஷனரி பண்ண போறோம் பார்க்குறோம் ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் சிஎஸ்சி டாட் ரிஜிஸ்டர் ஆஃப் டயலக்ட் மை டைலக்ட் உங்கள்கிட்ட டீலிமிட்டர் ஆஃப் பைப் சிம்பிள் கோட்டிங் உங்கள்கிட்ட சிஎஸ்ஆர் கோட் ஆல் அப்படிதான் ஓகேங்களா என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா வாங்கிக்கிறோம் டைலக்ட்ஸுங்கிற டேட்டாவில் வந்து என்ன பண்ணுறோம் அந்த என்னென்ன ஃபீல்டு இருக்கும் அந்த ஃபீல்டில் நம்ம டேட்டாவை வாங்கிக்கிறோம் அப்புறம் ஃபீல் நேம் ஈக்குவல் டு நேம் கம் கிரேட் ஃபீல் நேம் ஈக்குவல் நேம் கம் கிரேட் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணுறோம் கொடுத்துட்றோம் ரைட்டர் டாட் ரைட்டர் சோர்ஸ் ஆஃப் கிரேட் பி தென் நேம் அந்த மாதிரி நேம் வந்து கொடுத்துட்டே வராங்க ஓகேங்களா கொடுத்துட்டே வராங்கன்னா தென் பிரிண்ட் கம்ப்ளீட் அவ்வளோதான் ஃபஸ்ட் நான் கொடுப்போம் அது ஓப்பன் ஆகிடும் அந்த மாதிரி ஆட்ரு ஒன் பை ஒன்னாக என்ன போகும் என் ரைட்டிங் வந்துட்டே இருக்கும் கெட்டிங் டேட்டா அட் ரென் டைம் அண்ட் ரைட்டிங் இன்டர் ஸ்டேசிஃபைல் யூகேன் ஐவன் அக்செப்ட் த டேட்டா த்ரூ த கீபோர்ட் And write in C file. For example, the following program accept data from user through the keyboard stores in a file called the dynamic file CSV. Also display content of the file. You can even accept the data through the keyboard, even accept data through the keyboard and write into a CC file.

ஓப்பனாக ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணி பண்ணிடுறாங்க அதில் எதுவும் கொண்டு வரல ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க டபுள்யூ ஈக்குவல் டு சிஎஸ்சி ரைட்டர் ஆஃப் அந்த ஃபங்க்ஷன் கொடுத்துட்றாங்க ஓகேங்களா ஆன்சர் வந்து இக்குள் டு ஒய் எஸ் ஒயில் ஆன்சர் டப்ள்யூ டு எஸ்ஸாக இருந்துச்சுன்னா நேம் இவ்வள்கு இன்புட் நேம் டேட் இவள்ட்டு இன்புட் டேட்டா ப்ளேஸ் இக்குள் டு இன்புட் அந்த இன்புட் ஆஃப் பிளேஸ் டபுள்யூ டாட் ரோஸ் ஆஃப் நேம் டெலிட் டேட் பிளேஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன இருக்கோ அது சேஞ்ச் ஆகிட்டும் ஆன்சர் இவ்வள்ட்டு இன்புட் ஆஃப்

ரைட்டிங் ரைட்டிங்கன்னா ஃபைல் அதாவது சிம்பிள் கான்செப்ட் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இப்போது ஒரு என்ட்ரி பண்ணுறோம் நெட்டில் போய்ட்டு ஒரு என்ட்ரி பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து பாப் அப் கேட்கும் இல்லையா நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க ஏன் உங்கள் மொபைலே இருக்குமே மொபைலே இருக்குது ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது அலோ கேட்கும் அதாவது பர்மிஷன் கேட்டுருவோம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கண்ணை மொழி கொடுத்துருவீங்க இல்லையா ஸோ அது மாதிரி தான் கொடுக்குற இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன பண்ணணும் ஒரு ஓப்பன் பண்ணுறோம் ஃபைல் ஓப்பன் பண்ணுறோம் ஓகே என்ன ஃபைல் ஆல்ரெடி இருக்கிற ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறோம் டபுள்யூ ஈக்குவல் டு சிஎஸ்சி டாட் ரைட்டர் டபுள்யூ ஈக்குவல் டு சிஎஸ்சி டாட் ரைட்டர் சொல்லி கொடுக்குறோம் அப்புறம் ஆன்சர் வந்து ஒய்யா இருந்துச்சுனா ஓ டபுள் ஒ டபுள் ஈக்குவல் டு ஒய்ஆர் இருந்துச்சு அப்படின்னா தென் நேம் டேட் ஆஃப் பர்த் பிளேஸ் இதெல்லாம் வந்து போட்டுட்டு டேபிள் க்ரியேட் பண்ணுறேன் இன்புட் ஈக்குவல் டு வாண்ட் டு என்டர் த மூ எஸ்ஆர் நோ எஸ்னா ஓகே நோனா வெளியே வந்துடும் ஓகே எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் ஆஃப் சிஎஸ்தரின் டைனமிக் ஃபைல் ஆஃப் டாட் சிஎஸ் ரீடர் வந்து சிஎஸ் ரீடர் ஆஃப் எஃப் ரோ இன் ரீடர் பிரிண்ட் ரோ டென் எஃப் டாட் க்ளோஸ் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அங்கே என்ட்ராயிடுச்சு இந்த டேட்டா அவுட் புட் வந்துச்சு அவுட்புட் ரெண்டு விதமாக வரும் ஒன்று நிவேதிதா லீனா பத்மா இது மாதிரியும் வரும் இல்லைனா மேலே கொடுத்துக்கண்ணூர் அவுட்புட் அது மாதிரியும் வரும் ஸோ எல்லாம் இந்த புக்கை பாருங்கள் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணால் தான் அவங்களுக்கு ஈஸியாக புரியும் ஏன்னா ரொம்ப கஷ்டம் திரும்ப சொல்லிட்டே இருக்கேன் புக்கெற்ற ரிவிஷன் பண்ணுங்கள் அப்போ நல்லா படிக்க முடியும் ஓகே Thank you. Have a nice day.